சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் ஜா தீபா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அவங்க ஒரு அறிமுகம் கொடுத்தாங்கல்ல, நான் நினச்சேன் இன்னும் ஒரு புத்தகம் இருக்குது போல, யாரையோ ஒரு எழுத்தாளரை கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த தாமிரபரணின்னு சொல்லும் போது தான் ஓ நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சது. நன்றிங்க. வணக்கம். நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, இன்னும் இரண்டு நிகழ்வுகள் இருக்குது, அதனால் எனக்கு 5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கிறேன். 5 நிமிடங்கள் தான் சொன்ன மாதிரி. வாசகசாலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாசகசாலையோட ஒரு 5 வருட பயணமாவது எனக்கு இருக்கும். அவங்க 7 வருடங்கள் ஆரம்பித்தாச்சு, 5 வருட பயணம் அவங்களோட இருக்கும். பொதுவாக வாசகசாலையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக எதை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வாசகர்களை எழுத்தாளர்களாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு புத்தகம், முதல் புத்தகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக முக்கியமானது. அது வந்து ஒரு வாசகர்கள் நம்ம எழுத முடியுமா, நம்மளுடைய புத்தகமும் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இல்லை இல்லை நீங்கள் எழுதலாம், நாங்கள் புத்தகம் கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து இங்கே புத்தகம் கொண்டு வர்றதில் வாசகசாலை எப்பொழுதுமே முன்னணியில் இருக்குது. அந்த வகையில் இங்கே நிறைய பேருக்கு முதல் புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு புத்தகம் இன்னும் பிரிண்ட் ஆகி வரலைங்க, அதனால் பிடிஎஃப் அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு 3 புத்தகங்களுடைய பிடிஎஃப் அனுப்பினாங்க. முடிந்தவளவு அந்த புத்தகங்கள் நான் வாசிச்சிட்டேன் இந்த 2 நாட்களில். ஒன்று பூவிதல் உமேஷ் அவர்களினுடைய அந்த சிறார் இலக்கியத்தை பற்றியான புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி ஏற்கனவே அறிமுகம் சொல்லிட்டாங்க. ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, அது இயற்கையை பற்றி ஒரு தாயும் மகனும் பேசிக்கொள்கிற ஒரு புத்தகம். எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எங்கெல்லாம் தகவல் சொல்லணுமோ அதை உறுத்தாமல் உள்ளடக்கி சொல்லப்பட்ட ஒரு புத்தகம். அது எனக்கு சிறார்கள் படித்து எந்த அளவுக்கு புரிந்து கொள்வார்கள்னு தெரியாது. ஏற்கனவே அறிமுக உரையில் சொன்ன மாதிரி, நாம் படிச்சுட்டு குழந்தைகளோடு உரையாடக்கூடிய மாதிரியான புத்தகம் அது. நான் வந்து அட்டவிகாரம் வாசித்தேன். அது சிறுகதை தொகுப்பு, மலர்வண்ணன் அவர்களினுடையது. அட்டவிகாரமுமே கூட இன்றைய சமகாலத்தில் நம்ம பேச தயங்குகிற பல விஷயங்கள் இருக்கும்ல, அதற்கான உரையாடலை தான் அவர் சொன்ன மாதிரி அதில் தொடங்கி வைத்திருக்கிறார். ரொம்ப சின்ன சின்ன கதைகள், இன்றும் கூட அது விரிவாக எழுதப்பட்டிருக்கலாமோ, அதற்கான களம் உள்ள கதைகள் அப்படிங்கிறது எனக்கு அது படிக்கும் பொழுது தோணின ஒரு விஷயம். 3வது எனக்கு மிக பிடித்த ஒரு துறை சார்ந்தது, அது இயக்குநர்களை பற்றி எழுதிய ஒரு தொகுப்பு. அதை வாசிக்கும் பொழுதும் கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் பட்டது. ஒரு தகவலாக இருந்தது, ஆனால் மிக முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நாம் வருகிற, இன்றைக்கு சினிமாவை நோக்கி வருகிற பலருக்கும் 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த துறையில் என்ன நடந்திருக்குது, யார் எந்தெந்த இயக்குநர்கள் இருந்திருக்கிறாங்க, ஒளிப்பதிவாளர்கள் இருந்திருக்கிறாங்க, என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய, அவங்கள் தேடியும் போகலை, அது பற்றியான அந்த துறை சார்ந்த அறிவு வந்து மிக குறைவாக இருக்குது. சினிமா சார்ந்த வரலாறு பற்றிய அறிவு அவர்களுக்கு மிக குறைவாக இருக்குது. அப்போ நம்ம இன்னும் நிறைய ஃபாரின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யூஎஸ் மாதிரியான கண்ட்ரியில் ஒரு சின்ன படம், ஒரு படம் எடுத்திருப்பாங்கன்னா அவர்களை பற்றியான தகவல்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஆனால் இங்கே 25 படங்கள் எடுத்திருப்பாங்க, மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்களாக இருந்திருப்பாங்க. அவங்களை நீங்கள் விக்கிபீடியாவில் போய் போட்டு பார்த்தா அவங்களுடைய படங்களை பற்றியான ஒரு மேலோட்டமான தகவல்கள் தான் கிடைக்குது. ஆனால் நிறைய தகவல்கள் தேடி தேடி நான் வந்து சலித்து போயிருக்கேன். தகவல் வைத்திருந்தவர்களையும் நாம் பெருசாக கண்டுக்கல, அது தனியோ. ஆக அது மாதிரியான சமயங்களில் இந்த புத்தகம் ஒரு அறிமுக கையேடாக இருக்கும். ஆக இந்த 3 புத்தகங்கள் தான் வாசித்தேன். மற்ற புத்தகங்களுடைய அறிமுகம் கேட்கும்போது வாசிக்கணும் அப்படின்னு தோணுது. வாசகசாலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க வந்து எப்போவுமே விமன் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய எந்த கூட்டத்திலையுமே அவங்க சொல்லுவாங்க, 2 ஆண்கள் இருந்தாங்கன்னா ஒரு உமன் இருக்கணும், அல்லது 2 பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு ஆண்கள் இருக்கணும். அந்த ரேஷியோவில் இது வரைக்கும் அவங்க அந்த கணக்கு அவங்க தவற விட்டதே இல்லை. அந்த வகையில் எனக்கு வாசகசாலை மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பும் பாராட்டும் உண்டு. புத்தகம் எழுதினவர்களுக்கும் புத்தகம் வெளியிட்டவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விருது வாங்க இருக்கிற அத்தனை பேரையும், அத்தனை படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.